April 9 இன்றைய புனித வால்ட்ரூட். இந்த புனிதை ஒரு திருமணமான அழகிய பெண். 4 குழந்தைகளுக்கு தாயாக தன் கடமைகளை முடித்த பின்னர் ஒரு துறவியாக முடிவு செய்து துறவியானார். ஞானிகள் வானத்தின் வேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர் என்பது போல, இந்த புனிதை இவர் வாழ்ந்த காலத்தில் கைதிகளை மலைக்கு அனுப்பி தண்டனை கொடுத்து வந்தார்கள். அப்போது அவர்களது வேதனைகளையும் துன்பங்களையும் அறிந்து அவர்களுக்காக பரிந்து பேசி போராடி பல உதவிகளை செய்தார். பின்னர் அவர்களை மனம் திருப்பி விடுதலையடைந்த கைதிகளை கொண்டு தனது பெயரிலேயே ஒரு சபையை உருவாக்கினார். இந்த புனிதை கிபி 688 ஏப்ரல் 9 பெல்ஜியத்தில் உள்ள மோன்ஸ் என்ற நகரில் இறந்தார். சிந்தனை எரேமியா 33:3 என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன். ஜபம். எல்லாம் வல்ல கடவுளே, இந்த புனிதரின் முன்மாதிரி படிப்பினை வழியாக எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை தேர்ந்து கொள்ளவும் உமது திருச்சபையின் பணியே எங்களது முதன்மையான நோக்கு என்பதை உணரவும் எங்களுக்கு கற்றுத்தாரும்.